ஒரு ஊர்ல ஒரு சூஃபி ஞானி இருந்தார். அந்த சூஃபி ஞானியோடைய பேர் வந்து ஹாசன் பேரு. அந்த சூஃபி ஞானிகள்லயே ரொம்ப பிரபலமானவர் யாருன்னா இந்த ஹாசன் தான். இந்த ஹாசன் வந்து சாகக்கூடிய தருணத்துல அவருடைய சிஷியர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்திருந்து அவர்கிட்ட வந்து முக்கியமான விஷயங்களை பற்றி சந்தேகங்களை அவர்கள் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த சீடர்கள் சிஷியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாகக்கூடிய சமயத்துல அவங்க எல்லாம் சுத்திட்டு இருந்து அவரை கேட்கிறாங்க. அந்த சமயத்துல அவர் நிறைய விஷயம் சொன்னாரு. ஆனா அதை பற்றியெல்லாம் நம்ம பேச போறது கிடையாது. இந்த கதையில முக்கியமாக வந்து ஒருத்தர் கேட்டார், உங்களுடைய மென்டார் அதாவது உங்களுடைய குரு யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய குரு வந்து ஆயிரக்கணக்கான குருக்கள் எனக்கு இருக்காங்க, ஆனா அவங்கள பற்றியெல்லாம் இப்ப என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. குறிப்பாக நான் வந்து முக்கியமா இந்த சூஃபி ஞானி என்று சொல்வதற்கு முக்கிய காரணமா இருந்த ஒரு மூன்று குருமார்களை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தி தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். இப்ப அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சூஃபி ஞானின்னா யாருன்றதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சூஃபின்னு சொன்னா அரேபிய மொழியில கம்பளம்னு அர்த்தம். த மேன் ஆஃப் உல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதனால அந்த சூஃபி ஞானிகள்லாம் பெரும்பாலும் கம்பளத்தை அணிஞ்சிட்டு இருப்பாங்களாம். கம்பளி ஆடையை வந்து உடையாக போட்டுருப்பாங்க. அதனால அவர்களுக்கு பேர் சூஃபி ஞானின்னு பேரு. அந்த சூஃபி ஞானியிலே முக்கியமானவர் இந்த ஹாசன். அந்த ஹாசனை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹாசனுடைய முக்கியமான மூன்று குருமார்களை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ சூஃபி ஞானி தன்னுடைய குருநாதர்களை பற்றி சொன்னார். மொத்தம் மூன்று குருநாதர்களை குறிப்பாக என்னால் சொல்ல முடியும். முதல் குருநாதர் ஒரு திருடன், இரண்டாவது குருநாதர் ஒரு நாய், மூன்றாவது குருநாதர் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதல் குருநாதர் எப்படி அவருக்கு கிடைச்சாரு, ஏன் கிடைச்சாரு, அவரிடந்து என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம சூஃபி ஞானி ஹாசன் வந்து என்ன பண்றாரு, ஒரு பாலைவன பிரதேசத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு கிராமத்துக்கு போய் சேர்றாரு. போய் சேரும்போது நல்ல இரவு நேரம் ஆயிடும், நடு இரவு, நள்ளிரவுன்னு சொல்றோம் இல்லையா, ராத்திரி 12 மணி. அப்ப போயிட்டு இருக்கும்போது இவர் எங்க போய் தங்குறதுன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு இடத்துல இரவு நேரத்துல போய் நைட்டு தங்கி ஆகணும். அந்த சமயம் பாத்தீங்கன்னா இந்த திருட மூர்த்தம் வந்து ஒரு வீட்டுல கண்ணம் வச்சு திருடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் இவர் கேட்கிறார், எனக்கு இந்த ராத்திரி நேரத்துல தங்கிறதுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா? இப்ப உடனே அவன் அந்த திருடன் பாக்குறான். இவரை பார்த்துட்டு, நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறேன், என்னோட நீங்க தங்கிக்கலாம் நீ ராத்திரி, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா ஒரு திருடனோட தங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சரின்னு தோணுதா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். பரவாயில்ல, அதனால பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் உன்னோட வந்து தங்கிக்கிறேன் அப்படின்ற. அப்போ அந்த திருடனோட இவர் ஹாசன் வந்து ஒரு மாசம் தங்கியிருக்கார். யோசனை ஒண்ணு பாருங்க, ஒரு மாசம் தங்கி இருக்கும்போது ராத்திரி ஆன உடனே அவன் திருடுறதுக்கு கிளம்புவான். திருடுறதுக்கு போகும்போது அவன் என்ன இவர்கிட்ட சொல்லிட்டு போவான் அப்படின்னா, நல்லா ஓய்வெடுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, நல்லா ஓய்வெடுங்க, நல்லா பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். அவன் போயிட்டு அடுத்த நாள் காலையில வந்தவொடனே ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பார். இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, அல்லது கிடைச்சாலும் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஒவ்வொரு சமயத்திலும் அவன் சொல்லக்கூடியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மறுபடியும் முயற்சி செய்வேன், கடவுள் விரும்புனான், நான் மறுபடியும் முயற்சி செய்வேன், கடவுள் விரும்புனான் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிட்டே இருப்பான். இந்த ஒரு மாசத்துல அவன் எத்தனை தடவை இவர்கிட்ட அதை சொல்லியிருப்பான்னு தெரியல, அவ்வளவு தடவை வந்து இதை சொல்லிட்டு இருப்பான். அதனால ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தொடர்ச்சியாக அந்த காரியத்துல வந்து ஒரு ஈடுபாட்டோட செய்தாதான் அதுல வெற்றி பெற முடியும் அப்படின்ற விஷயத்த எனக்கு சொல்லி தந்தது அந்த திருடன் தான். ஆகையினால அந்த திருடன் தான் என்னுடைய முதல் குருநாதர் அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப என்னுடைய இரண்டாவது குருநாதர் நாயின்னு சொன்னேன். அந்த இரண்டாவது குருநாதர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்றத பற்றி சொல்றேன்.
ஒரு நாள் நான் ஒரு கிராமத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தாகமாக இருந்தது. அந்த என்னோட ஒரு நாயும் கூடையே வந்துட்டு இருந்தது. அந்த நாயும் ரொம்ப தாகத்தோட இருந்தது. வழியில் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஆறு இருந்தது. சரி, அங்கே போன உடனே எங்களுடைய தாகம் தீர்ந்து போயிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆற்றை போய் சேர்ந்தோம். போய் சேர்ந்தோடனே நான் தண்ணி குடித்தேன். ஆனால் இந்த நாய் வந்து அந்த ஆற்றுல எட்டி பார்த்தது. எட்டி பார்த்தோடனே அதனுடைய உருவம் அந்த தண்ணியில் தெரிஞ்சது. இந்த நாய் என்ன நினச்சிருக்குது, தன்னுடைய எதிரி நாய் வேற ஏதோ ஒரு நாய் அதில் இருக்கக்கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து குலைச்சிது. குலைச்சிட்டு பின்னாடியே ஓடிச்சு. அப்புறம் திரும்பவும் வந்து பார்த்தது. திரும்பவும் அதனுடைய உருவம் தெரிஞ்சது. அதை பார்த்து குலைச்சது. மறுபடியும் ஓடிச்சு. இப்படி ஒரு மூணு தடவை நாலு தடவை அது ஓடிட்டு இருந்தது. எனக்கும் தெரியல இதுக்கு எப்படி அது வந்து உன்னுடைய உருவம், அது உன்னுடைய எதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம்னு தோணுச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பயம் போய் அந்த நாய் வந்து என்ன பண்ணது, அந்த தண்ணியில் வந்து எகிரி குதிச்சது. குதித்த உடனே அந்த உருவமும் கலைஞ்சி மறைஞ்சி போச்சு. தண்ணி குடித்தது. இப்போ அதனுடைய தாகமும் போச்சு, அதனுடைய பயமும் போச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டதுன்னா, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு பய உணர்வோடு நம்ம செய்தோம்னா அந்த காரியத்தை வந்து சரியான முறையில் செய்ய முடியாது அப்படின்ற விஷயத்தை இதிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த நாயை வந்து நான் என்னுடைய இரண்டாவது குருநாதராக ஏற்றுக்கொண்டேன். ஒரு காரியத்தை செய்யும் போதெல்லாம் தைரியமாக செய்ய வேண்டும், பயம் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து என்னுடைய இரண்டாவது குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னார் சீடர்கள்கிட்ட ஹாசன். இப்போ ஹாசன் வந்து தன்னுடைய மூன்றாவது குருநாதரை பற்றி சொன்னார். மூன்றாவது குருநாதர் யாரு, ஒரு சின்ன பெண் குழந்தை. ஒரு சமயம் ஒரு மசூதிக்கு போயிருந்தார் ஹாசன். அந்த சமயத்தில் அந்த மசூதியில் வைக்கிறதுக்காக ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி ஒரு பெண் குழந்தை எடுத்துகிட்டு வந்துருது. அந்த மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. இதை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுச்சு. உடனே அந்த குழந்தையை பார்த்து அவர் கேட்குறாரு, பாப்பா இங்கே வாங்க, இப்போ இந்த மெழுகுவத்தி வந்து நீ தான் கொளுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மெழுகுவத்தியை கொளுத்தும்போது இதில் இருக்கக்கூடிய வெளிச்சம் வந்து அதுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் ஹாசன். ஹாசன் கேட்டவுடனே அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு உடனே அந்த மெழுகுவத்தியை அணைச்சிடுது. ஊதி அணைச்சிட்டு இப்போ அந்த மறுபடியும் ஹாசனை பார்த்து கேட்குது, இப்போ எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவத்தி அணைஞ்சி போச்சு தாத்தா, இந்த மெழுகுவத்தியில் இருந்த வெளிச்சம் எங்கே போச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹாசனுக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் என்னுடைய ஆணவத்தை வந்து எப்படி இந்த குழந்தை வந்து அடித்து நொறுக்கிடுது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டா கூட ஆணவம் என்பது நம்மகிட்ட இருந்ததுன்னா அது எதுக்கும் உபயோகப்படாது. அதனால் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த குழந்தை எனக்கு சொல்லித்தந்தது. அன்னையிலிருந்து எவ்வளவுதான் நம்ம கற்றுக்கிட்டாலும், எவ்வளவுதான் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் அடக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமானது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகையினால தான் என்னுடைய குருநாதர்களில் ஒரு முக்கியமான குருநாதராக அந்த குழந்தையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார் ஹாசன். அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முக்கியமாக இந்த மூன்று பண்புகளில் உங்களுக்கு பிடிச்ச மனது எது? ஹாசன் அவர்கள் வந்து ஒரு மூன்று பண்புகளை தெரிந்தெடுத்து அதை சொல்லிக் கொடுத்த குருமார்களை தன்னுடைய முக்கியமான மென்டாஸ் அல்லது குருநாதர்களாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல வந்து பதிவு செய்யுங்க. இதுவரையிலும் நம்முடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.